أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. القرآن كتكلم تجويد بادم إلى كم أيند بي فايتشي إلى كم موند. நாங்கள் இந்த பாடத்திலே வஸ்லுடைய ஹம்சா உச்சரிக்கப்படாத சந்தர்ப்பங்களை பார்ப்போம் என்று கடைசி பாடத்திலே பகுதி இலக்கம் இரண்டிலே சொல்லியிருந்தோம். அந்த வகையிலே இந்த பாடத்தில் நாங்கள் இந்த வஸ்லுடைய ஹம்சா உச்சரிக்கப்படாத சந்தர்ப்பத்தை பார்ப்போம். நீங்கள் உதாரணம் 10 மற்றும் உதாரணம் 11 பார்த்துக் கொள்ளுங்கள். இங்கே உதாரணம் 10 ரப்பில் ஆலமீன் என்று இருக்கிறது. உதாரணம் 11 அல்ஹம்துலில்லா என்று இருக்கிறது. இங்கே மேலே இரண்டு காட்டப்பட்டிருக்கிற இரண்டு உதாரணங்களிலும் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதுதான் வஸ்லுடைய ஹம்சா. அங்கே வஸ்லுடைய ஹம்சா ஒரு அடையாளப்படுத்தப்பட்டதாக ரெட் மார்க்கினால் அடையாளப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. மேலே காட்டப்பட்ட இந்த இரண்டு அந்த இந்த ஹம்சா சொல்லொன்றின் ஆரம்பத்தில் இருந்தாலும் இந்த ஹம்சாக்கு மேலே காட்டப்பட்டிருக்கிற அந்த ரெண்டு ஹம்சா அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது சொல்லுடைய ஆரம்பத்தில் இருந்தாலும் இவை வசனத்தினுடைய இடையில் வருகிறதுங்கிறது எங்களால் காண முடியுது. அதாவது எப்போது வசனுடைய இந்த ஹம்சாவிற்கு முன்னால ஒரு சொல்லும், அதாவது ரப்பில் ஆலமீன், உதாரணம் 10 நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த அல் ஆலமீன் என்பதற்கு முன்னால ரப்ங்கிற ஒரு சொல் வந்திருக்கு. அப்படியாக ஒரு சொல்லோ அல்லது அல்லது அதற்கு முன்னால் அந்த வசனுடைய ஹம்சாவிற்கு முன்னால், உதாரணம் 11 உள்ளபடி அந்த ஹம்சாவுக்கு முன்னால் ஒரு எழுத்து, அங்கே வாவென்கின்ற எழுத்து வந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் உதாரணம் 11 வந்திருக்கிறது. அப்படியாக வந்தால் அந்த ஹம்சாவை நாங்க உச்சரிக்க மாட்டோம். அந்த ஹம்சா உச்சரிக்கப்பட மாட்டாது. ஆனா அந்த ஹம்சா எழுதப்பட்டிருக்கும், ஹம்சா எழுத்தில் இருக்கும். இவ்வாறு இது இப்படி இப்படியான சந்தர்ப்பங்களில் உச்சரிக்கப்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த ஹம்சாவிற்கு இந்தியா பாகிஸ்தான் அச்சில் இருந்தாலும் சரி, அல்லது சவுதி அச்சில் இருந்தாலும் சரி, எந்தவித ஹரக்கத்துகளும், அதாவது ஃபத்ஹா, கஸ்ரா, தம்மா, சபர், சேர்பேஷை போன்றவைகள் எதுவுமே காணப்படுறதில்லை. சரி, நாங்க இப்ப அடுத்த ஒரு விஷயத்தை பார்ப்போம். நீங்க உதாரணம் 12 பார்த்துக் கொள்ளுங்கள். அங்கே இந்தியா பாகிஸ்தான் அதே போல சவுதி இரண்டிலே இருக்கிற இரண்டுடைய முறைகளிலும் வருகின்ற அந்த முறையை காட்டியிருக்கிறது. உதாரணத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். ஹுவல்லாஹு அல்-காலிகுல் பாரிஉல் முஸவ்விரு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. இவ்வாறு இருக்கிறது. இங்கே வஸ்லுடைய ஹம்சாக்கள் இடையிலே வந்து உச்சரிக்கப்படாமல் இருக்கின்ற சந்தர்ப்பங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. இங்கே வஸ்லுடைய ஹம்சாக்கள் இடையிலே ஒரு வசனத்தினுடைய இடையிலே வந்து உச்சரிக்கப்படாமல் இருக்கின்ற சந்தர்ப்பங்கள் தான் காட்டப்பட்டிருக்கின்றன. மேலே அவைகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் நல்ல முறையில் கவனித்துக் கொள்ளுங்கள், ஒருவர் இந்த வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு உதாரணமாக அந்த வசனத்தில் உள்ள 5வது சொல்லிலே, உதாரணமாக நான் சொல்ல போனால் 5வது சொல்லிலே வைத்து நிறுத்தக்குறியீடு இல்லாமலேயே நிறுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருகிறது. அவர் அதில் நினைச்ச மாதிரியெல்லாம் நிறுத்தேனாது. அவர் நிறுத்த வேண்டிய முறையில தான் நிறுத்தணும். அதனை எப்படி நிறுத்த வேண்டும்ங்கிற பாடம் இன்ஷால்லாஹ் மிகவும் பிந்திய பாடங்களில் நாங்கள் தெளிவுபடுத்துவோம். சரி, அப்ப நாங்க பார்த்தோம் அவர் அந்த நிர்பந்தமாக அவர் நிறுத்துகின்ற பொழுது 5வது சொல்லில நிறுத்தினால் எப்படி கவனிச்சு கொடுங்கள். அங்கால அவருக்கு அங்கால முசவ்விலஹுல் அஸ்மான் அங்கால ஓதையில மூச்சியில அமைக்கும் ஒரு நிர்பந்தம் ஒன்று ஏற்படுது அவருக்கு. அப்படிங்கிற அவர் முசவ்விர் என்று இஷ்டம் பண்ணுவார். அப்ப இப்ப இப்படியாக நிறுத்தினவர் மீண்டும் அந்த நிறுத்திய அந்த சொல்லிலிருந்தே ஓதவனும். அவர் திரும்ப இந்த ஆரம்பிக்கணுமா இருந்தால் லஹுல் அஸ்மான் பின்னாடி ஆரம்பிக்காம முன்னிக்கிற அந்த சொல்லிலிருந்து அவர் ஆரம்பிக்கணும். அப்ப அந்த நிறுத்திய அந்த சொல்லிலிருந்து ஆரம்பிக்கணுங்கிறதுனால அந்த நிறுத்திய அந்த சொல்லினுடைய ஆரம்ப எழுத்து என்னவா இருக்கிறது, வஸ்லுடைய ஹம்சா ாலையும் அவர் தற்போது அந்த நிறுத்தி அந்த சொல்லிலிருந்தே அவர் ஆரம்பித்து ஓதுவார். அவர் எந்த எதை நிறுத்தினால் அதிலிருந்தே அவர் ஆரம்பித்து ஓதணும் என்கிறதுனாலையும் அந்த எங்கிறத்தையும் கவனித்து கொண்டு பார்த்தோம்னு சொன்னா,
இப்ப இந்த ஹம்சாவிற்கு எந்தவித ஹரக்கத்துகளையும் இல்லை. இப்ப அவர் ஹுவல்லாஹுல் காலிகுல் பாரி உல் முசவ்விர், இப்ப அந்த முசவ்விருங்கிற அந்த இடத்துல இருந்தால் அவர் ஸ்டாப் பண்ணிக்கிறார். அப்ப அதுல இருந்து அவர் திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப ஸ்டார்ட் பண்ண போகல, நீங்க கவனித்துக் கொள்ளுங்க, அந்த ஹம்சாவிற்கு, அந்த முசவ்விருங்கிற அந்த சொல்லியிருக்கிற அந்த ஹம்சாவிற்கு, அவர் இருக்கிற ஆரம்பமா இருக்கிற அந்த ஹம்சாவுக்கு எந்தவித ஹரக்கத்துகளையும் இல்லை. சோ அப்ப அந்த அவர் அந்த வசூடைய, அதுதான் வசூடைய ஹம்சா. அந்த வசூடைய ஹம்சாவுக்கு என்ன ஹரக்கத், என்ன அடையாளத்தை அவர் வைப்பார், அதை நாம ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டோம். அதாவது வஸ்லுடைய ஹம்சாவிற்கு எந்தவித ஹரக்கத்துகளும் இல்லாமல் இருந்து அதனை அடுத்து லாம் வந்துச்சுன்னா, லாம் வரலன்னா தான் மூணாவது பார்க்குற விஷயங்கள் நாங்கள் பேசுவோம். ஆனா அதனை அடுத்து லாம் வந்துச்சுன்னா ஒரு கதை தான், நாங்கள் அந்த வஸ்லுடைய ஹம்சாவிற்கு ஃபத்ஹ வச்சு ஓதுவோம், அதாவது சபர் வச்சு ஓதுவோம். சரி, நாங்கள் இது வரைக்கும் தான் வஸ்லுடைய ஹம்சாவை பற்றிய பூர்ணமான விளக்கத்தை பார்த்து விட்டோம். அடுத்ததாக நாங்கள் மிகவும் அடுத்ததாக இருக்கிற கத்தவுடைய ஹம்சாவை பார்த்தோமாக இருந்தால், இதனுடைய இதை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்து இருக்கிறோம். அதாவது இந்த கத்தவுடைய ஹம்சா அல்குர்ஆனுடைய எந்த ஆட்சியாக இருக்கட்டும், அது பாகிஸ்தான் இந்திய ஆட்சியாக இருக்கட்டும் அல்ல சவுதி பிரிண்டாக இருக்கட்டும், அது கத்தவுடைய ஹம்சான் எப்படி நாங்கள் அடையாளம் காணுச்சுன்னா, அவைகளுக்கு சபர் சேர் பேசி இருக்குமாக இருந்தால் அல்லது பத்தமா இருக்குமா இருந்தால் அதுதான் கத்தோடைய ஹம்சா எங்களுக்குரிய அடையாளமாக எங்களுக்கு நாங்கள் காண முடியும். அதை நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப இந்த கத்தோடைய ஹம்சா ஒரு சொல்லனுடைய ஆரம்பத்தில் தான் வரும். கத்தோடைய ஹம்சா அதுவும் ஒரு சொல்லனுடைய ஆரம்பத்தில் தான் வரும். அதே நேரம் அது ஒரு வசனத்தினுடைய ஆரம்பத்திலும் இருக்கலாம் அல்லது வசனத்தினுடைய இடையிலும் இருக்கலாம். அது எப்படி இருக்கட்டும், ஆனால் அது வசனத்தினுடைய இடையில் இருக்கட்டும், வசனத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் அது எல்லா சந்தர்ப்பத்திலும் உச்சரிக்கப்பட்டதாகவே வரும். நீங்கள் உதாரணம் 13 நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அங்கே அஊது பில்லாஹ், அஊது பில்லாஹ் என்று இருக்கிறது. ஆரம்பமாக வந்திருக்கிற இந்த ஹம்சா தான் கத்தவுடைய ஹம்சாவாக இருக்கிறது. இதற்கு முன்னால் ஒரு வாவை நாங்கள் சேர்த்து சொன்னோம் என்றால் அவர்தான் அந்த ஹம்ச விட்டுவிட்டு வர மாட்டோம், அதை நாங்கள் உச்சரிப்போம். அழுது பில்லா, உதாரணம் 14 அதை காட்டப்பட்டிருக்கு, அழுது பில்லா அப்படிதான் நாங்கள் ஓதுவோம். உதாரணமா இப்ப நீங்க உதாரணம் 15 பார்த்துக்கொள்ளுங்க. எப்படி சிராத்தல்லதீன அன்அம்த, இது என்ன உதாரணம்? இது இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா இதுல மூணாவது சொல்லாக இருக்கிற அந்த அன்அம்த என்பது நாங்கள் என்ன செய்யணும், சிராத் அல்லதீன் அப்படியோ தொடர்பாக நாங்கள் ஓதிட்டே இருக்கணும். அப்போ சிராத் அல்லதீன் அம்தன்னு ஓத மாட்டோம். சிலவங்க சிராத் அல்லதீன் அம்தன்னு ஓதுவாங்க, அப்படிலாம் பிள்ளை. சிராத் அல்லதீன் அம்த அண்டலாக தெளிவுபடுத்தி ஓதணும். அப்போ அடுத்து ஹம்சா, கத்தவுடைய ஹம்சா வந்து நாங்கள் பார்த்து அன்னா உச்சரிப்போம், அதை விட்டு போட்டு சிராத் அல்லதீன் அம்தண்டு அந்த ஹம்சா விட்டு போட்டு நாங்கள் அதுக்கு அடுத்ததாக இருக்கணும்னு லட்சியத்தெல்லாம் உச்சரிக்க மாட்டோம். பாடங்களை நல்ல முறைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய குழப்பங்கள் இருந்தால், ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், விமர்சனங்கள் இருந்தால், தனிப்பட்ட முறையிலே கருத்துக்களை சொல்ல வேண்டிய தேவைகள் ஏற்பட்டிருந்தால், கண்காணிப்பு குழுவுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி உங்களுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். நல்ல முறைகளை பாடத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.